ஆனா இயேசு வந்தாரு, எல்லாத்தையும் திருப்பி கொடுக்க வந்தாரு, சமாதானத்தை கொடுக்க வந்தாரு, சந்தோஷத்தை கொடுக்க வந்தாரு, நிம்மதியை கொடுக்க வந்தாரு, ஐஸ்வர்யத்தை கொடுக்க வந்தாரு. நம்மை வாழ வைக்க முடியாத அவர் எல்லாவற்றையும். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஹல்லேலூயா. அதிகாரத்தை கொடுத்த தேவன், நமக்கு அதிகாரத்தை கொடுத்த தேவன், சகலத்து மேலையும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், பிசாசு மேல அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், ஒன்றை சேதப்படுத்த முடியாது என்று சொன்னவர். அப்ப அந்த நல்ல மாலை வேலைக்காக ஸ்தோத்திரம். மற்றமாக உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்மை துதிக்க உதவி செய்து பொது கூட உம்முடைய வார்த்தை கேட்க போகிறோம். மீர் எங்களோடு பேசுவீராக. உம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள், வெளிப்பாடு உள்ள வார்த்தைகள் உண்டாவதாக. எங்கள் மனது இருதயம் திறக்கப்படட்டும். உங்கள் வார்த்தை மூலியமாக, உங்கள் வார்த்தை மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களை உற்சாகப்படுத்து, பலப்படுத்துங்க. இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனோல நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். போக்காரங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே இந்த புதன்கிழமை தேவனுடைய சமூகத்தில் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். இந்த புதன்கிழமை தோறும் பிலிவர் அத்தாரிட்டி என்ற தலைப்பில் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வரும் தேவனுடைய பிள்ளையிலே இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். பிலிவர் அத்தாரிட்டி, விசுவாசியின் அதிகாரம், விசுவாசிகளின் அதிகாரம். கடவுள் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவன் அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறார், கொடுத்திருக்கிறார். அதை பயன்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ பல காரியங்களை நம் தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த விசுவாசி அதிகாரிகள் அதிகாரத்தை குறித்து பல காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். என்ன, கடந்த நாட்களிலே, கடந்த ரெண்டு வாரமாக தேவனுடைய வார்த்தை மேலே அல்லது நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது என்று அதை குறித்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். தொடர்ச்சியாக சில வார்த்தைகளை நாம் கேட்க போகிறோம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை என்ன, பிசாசும் தேவனும். பாருங்க, பிசாசும் தேவனும் அல்லது தேவனும் பிசாசும் நம்முடைய நாவை தான் பயன்படுத்த விரும்புகிறார்கள். நம்முடைய நாவு பயன்படுத்தி, நம்முடைய வாயை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் அதிகாரத்தையும் நாம் அதை பயன்படுத்த வேண்டும் என்று தேவனும் அதான் விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது. இந்த அதிகாரத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த போன ரெண்டு வாரத்திலிருந்து எதை குறித்து பார்த்து வருகிறோம் என்றால், நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது. இந்த வார்த்தை மூலியமாக தான் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. ஆமேன். ஆகையால் நம்முடைய வார்த்தை எவ்வளோ முக்கியமானது, அதை குறித்து நான் பார்த்து வரோம். இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை பார்க்க போகிறோம். என்ன, எப்போதுமே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய வாயின் வார்த்தையை வைத்து தான் அவரும் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை என்ன பண்ணுறார், செய்கிறார். பிசாசோ நம்மளை சும்மாலாம் அழிச்சிட முடியாது. பாருங்க, நம்மளை கெடுக்க முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா வசனம் சொல்கிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி என்ன பண்ணுறானா, திரிகிறான். எல்லாரையும் விழுங்க முடியாது. பேதுருல வாசிக்கிறோம், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். எல்லாரையும் விழுங்க முடியாது. அப்படி அர்த்தம் என்ன, பிசாசை எல்லாரையும் அழிக்க முடியாது, எல்லாரையும் விழுங்க முடியாது. ஆமென். அப்ப என்ன பண்றான், மக்களை, விசுவாசிகளை, தேவனுடைய பிள்ளைகளை அவங்க வாயிலேயே, அவங்க வாயிலேயே தவறான வார்த்தைகளை பேச வைத்து அவங்களுக்கு அழிவை என்ன பண்றான், கொண்டு வருகிறான் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமென். நம்மளை அழிச்சிட முடியாது பிசாசு. சிலர்லாம் சொல்றாங்களா, அவங்க பிலி சுனிய வச்சிட்டாங்க, இவங்க செய்வனை வச்சிட்டாங்க. எங்க வீட்டில் ஒரு எலுமிச்சை பழம் வந்துருச்சு, வந்தா எடுத்து ஜூஸ் போட்டு குடிங்க, யார் வாடாடுறான். ஆமென். அங்க பார்த்தா ஒரு பொம்மை இருந்தது, அது அழக கழுவி பிள்ளைங்கிட்ட கொடுங்க, எதுவும் நடக்காது, அதெல்லாம் அழிச்சிட முடியாது. எந்த பொம்மை இருந்தாலும் சரி,
எந்த தகுதி இருந்தாலும் சரி சிலர் பாருங்க இந்த ஒரு எண்ணம் வீட்டில் ஜோம் பண்ணும்போது அடியில் ஒரு தகுடு ஒன்று இருக்குது அந்த தகுடை வந்து நம்ம தோண்டி எடுத்தால் தான் உங்கள் வீட்டுக்கு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும் என்று இது மந்திரவாதிங்க சொல்கிற கதை இல்லை அநேக தேவ பிள்ளைகளை இதை சொல்லி கொண்டு இருக்கிறாங்க ஆமேன் அதுதான் பிரச்சனையே அட எவ்வளோ பெரிய தகுடு இருந்தால் என்னங்க அங்கே போய் உங்கள் அதிகாரத்தை அங்கே பயன்படுத்தும் போது அங்கே காலை வைக்கும் போது ஆண்டவர் சொல்றார் கால் மெதிக்கும் எவ்விடத்தையும் நான் உனக்கு சொந்தமாக்கி கொடுப்பேன் அது கடவுளுக்கு சொந்தமா மாறும் அங்க அதிகாரத்தை பயன்படுத்தும் போது எவ்வளவு பெரிய பிசாசா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய ஆட்களா இருக்கட்டும் அங்கே கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும் தேவனுடைய ஆமென் ஆகையால் உலகத்தில் நடக்கிற காரியங்கள் அல்லது இந்த பிசாசு அப்படி இப்படி என்று அதை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி சில பிரச்சனைகள் உண்டாகிறது என்றால் பிசாசு பாருங்க ரொம்ப டெக்னிக்கலாக நம்முடைய நாவை பயன்படுத்தி வாயை பயன்படுத்தி தானா தற்கொலைன்றாங்க பார்த்தீங்களா அது மாதிரி தான் நம்மளே வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி வம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி யோபு வாழ்க்கையிலே அப்படிதான் நடந்தது யோபு வாழ்க்கையில பாருங்க பிசாசு யோபை எதுவும் செய்ய முடியல கடவுள் சுற்றி வேலி அடித்திருந்தார் ஆனா எப்போ யோபு தவறான வார்த்தையை பேச ஆரம்பிச்சாரோ அன்றைக்கே அவர் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆரம்பித்தது தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் பிசாசு உங்கள் நாவை பயன்படுத்த விரும்புகிறான் அவன் வந்து உங்க வாயை பயன்படுத்த விரும்புறான் உங்களெல்லாம் எதுவும் செய்ய முடியாது நீங்க எப்ப தப்பான வார்த்தையை பேசுவீங்களோ அப்போ அவன் கேட்ச் பிடிக்கிறான் பாருங்க அந்த வார்த்தையை பிடிக்கிறான் உடனே வந்து ஒரு தீங்கை உண்டாக்குறான் அதே போல தேவனும் உங்க நாவை பயன்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு ஆனால் தான் வாசித்தோம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் அமேன் ஹல்லேலூயா அதிலே இப்படிதான் பிசாசு என்ன பண்ணா ஏவால ஆதாம வஞ்சித்த காரியமே இந்த வாயின் வார்த்தையை வச்சுதான் பிசாசு போய் என்ன பண்றான் பேசுகிறான் அவர்கள் வாயின் வார்த்தை தொடர்ந்து பேச பேச பிசாசோட பேச பேச அவர்கள் வாழ்க்கையில தீமைகளை என்ன பண்றான் கொண்டு வருகிறான் அமேன் பாருங்க இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக சில காரியங்களை நான் பார்க்க போகிறோம் முதலாவது லூக்கா எதன சுவிசேஷ புத்தகம் நாலாம் அதிகாரம் எடுப்பாங்க லூக்கா எத்தனை சுவிசேஷ புத்தகம் இயேசு கிறிஸ்து எப்படி பிசாஸ் மேலே பிசாசின் மேலே அதிகாரத்தை அவர் எடுத்திருக்கிறாரு பிசாசை எப்படி அவர் ஏமாத்தலான்ட்டு பார்க்குறான் பாருங்க லூக்கா எத்தனை சுவிசேஷம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் லூக்கா எத்தனை சுவிசேஷ புத்தகம் நாலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் வாசிங்க அப்பொழுது பிசாசு அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாக்கும்படி சொல்லும் ஆமென் பிசாசு எப்படி வரான் பாருங்க நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல் அப்பமாக்கும்படி சொல்லும் என்றான் அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கவனிங்க மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே உபாகம் எட்டாம் அதிகாரத்தை கோட் பண்ணி காட்டுறாரு ஆமே பிசாசு வந்து இங்க என்ன பண்றான் ஆண்டவரை சோதிக்கும்படியாக நீங்க மேல ஒன்னாம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தா தெரியும் 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் அந்நாட்களிலே அவர் ஒன்று புசியாத இருந்தார் அந்நாட்கள் முடிந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று அப்ப அந்த நேரத்துல தான் என்ன பண்றான் அப்படியே போய் பிசாசு என்ன பண்றான் அந்த கல்லு அழகழகா நல்ல ஒரு அப்பம் மாதிரி இருந்துதான் பாருங்க உடனே என்ன சொல்றான் தவறான வார்த்தைகளை பேச வைக்கிறாங்க இந்த கல்லை அப்பமாக்கும்படியாக சொல்லும் நீ தேவனுடைய குமாரனானால் இந்த கல்லை அப்பமாக்கும்படியாக சொல்லும் ஹல்லேலூயா ஆமென் கல்லை அப்பமாக்கி அதை சொல்ல சொல்றான் அதை சொன்னா நடக்கும்ட்டு அவனுக்கு தெரியும் ஆனா அது தவறான ஒரு காரியம் ஆமே அது சொன்னா நடக்கும் என்று தெரியும் அப்போ அவர் சொல்வார் என்றால்
அப்ப அந்த வார்த்தையை அவர் தவறாக பயன்படுத்துகிறார் என்று அர்த்தம். ஆமென். அப்ப உடனே ஆண்டவர் சொல்றாரு, சும்மா மனிதன் வந்து அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றா, ஒவ்வொரு வார்த்தையினால நீங்கள் பிழைக்க முடியும். ஆமென். ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்க முடியும்னு சொல்றார் பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிழைப்பு உண்டு. வாய் திறந்து சொல்ல, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிழைப்பு உண்டு, ஒவ்வொரு வார்த்தைக்கும் பிழைப்பு உண்டு. ஆமென். அங்க முதல் ஆதாமை, முதல் மனுஷனாகிய ஆதாமை என்ன பண்றான், பிசாசு இந்த வாயின் வார்த்தை மூலமா தான் ஈஸியா ஏமாத்திட்டான். அவனுக்கு பிரச்சனை உள்ள வந்தது, ஏவாள் அவங்க குடும்பத்துல ஒரு போராட்டம் வந்தது. முதல் மனிதனை அந்த அதிகாரத்தை எப்படி வந்து எடுத்துட்டான், கடவுள் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்தாரு பாருங்க, ஆனா முதல் மனிதனை வாயின் வார்த்தை மூலமாக பிசாசு அந்த அதிகாரத்தை எல்லாம் எடுத்துட்டான். ஆமென். பாவம் செய்ய வைத்து அந்த அதிகாரத்தை எல்லாம் எடுத்துட்டான். இப்ப இரண்டாம் மாதமாகிய இயேசு வருகிறார். இப்ப அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்டயும் போயிட்டு சில வார்த்தைகளை பேசுறான். ஏன்னா அவர் வந்து சிலுவைக்கு போயிட்டு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு மனுஷனுக்கு கொடுக்க போறாரு, புதிய ஒரு அதிகாரத்தை கொடுக்க போறாரு என்று தெரிந்து என்ன பண்றான், அவரை வந்து வஞ்சிக்கும்படியாக வருகிறான் தேவனுடைய பிள்ளைகளை. ஆமென். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். அப்ப அவர் என்ன பண்றாரு, பிசாசு பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலை மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்து இவைகள் எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை, கவனிங்க, எதை பார்த்து கொண்டு வரோம், எதை பார்க்கிறோம், அத்தாரிட்டி. ஆமென். அதிகாரம். உடனே என்ன பண்ற பிசாசு, உயர்ந்த இடத்துக்கு என்ன பண்றான், கொண்டு போயிட்டு உயர்ந்த ஒரு மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு நிறுத்தி உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்தில் அவருக்கு காண்பித்தானா. எப்படி காட்டியிருப்பான், இந்த ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சும்மா டக்குன்ட்டு சினிமாவில் தான் போடுவாங்க உங்களுக்கு இதெல்லாம் ஃப்ளாஷ்பேக். அப்படி வந்து நிற்பாரு சூப்பர் ஸ்டார் டக்குன்ட்டு. அவர் சின்ன வயசில் குழந்தை எப்படி இருந்தது, அப்படி இருந்தது, அப்படி இருந்து வளர்ந்தது, அவர் ஸ்கூல் போனது, காலேஜ் போனது, அப்படி வந்து அந்த ஃப்ளாஷ்பேக் மாதிரி. அது மாதிரி பிசாசு என்ன பண்ணா, ஆண்டவருக்கு உலகத்தின் சகல ராஜ்யங்களை ஒரு நிமிஷத்துல காட்டியிருக்கிறான் பாருங்க. அது இது இது எல்லாத்தையும் சொல்ற ஒரு வார்த்தை, ஒரு பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய பிள்ளையில பிசாசு எப்படி ஏமாத்த வரான் பாருங்க. ஆமென். அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் என்ன தெரியுங்களா, அப்போது இவைகளை எல்லாவற்றின் மேல் உள்ள அதிகாரத்தை, இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகளை எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அதிகாரத்தை மகிமையை தர என்ன பண்ணமா, சாஷ்டாங்கமா, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையது ஆகும் என்று சொன்னான். ஹலலூயா, ஹலலூயா. எல்லாவற்றையும் ஒரு நிமிஷத்தில் அப்படியே காட்டுறான் பாருங்க இயேசுக்கு. ஆமென். முதல் ஆதாம் அதிகாரத்தை விட்டு விட்டான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து அவர் மனிதனாக வந்தார். எதுக்காக வந்தார்னா, அதே அதிகாரத்தை அவர் மீண்டும் நமக்கு கொடுக்கும்படியாக தான் அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.